தங்கமயில மிஞ்சுற அளவுக்கு சம்பவம் பண்ண பாண்டியனோட மருமகள்கள் உண்மையை ஒளரி கொட்டின ராஜியன் மீனா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்றைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் செந்தில் மீனாவை அவங்களுடைய குடும்பத்தோட பழையபடி சேர்த்து வைக்கணும், அதுக்கு மீனாவோட அப்பாவோட கோபத்தை குறைக்கணும் அப்படின்னா, நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் மாப்பிள்ளையாக மாறணும் அப்படிங்கிற மாதிரியாக கதிர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதுவரை இந்த விஷயத்தை மீனா அண்ட் வேறு யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாவும் கதிர்கிட்ட கேட்டிருக்கிறாரு. அதே மாதிரி கதிருமே பார்த்தீங்க அப்படின்னா, சனியன் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளுமே நான் கார் டிரைவராக போகிறேன், இந்த விஷயத்தையும் நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியாவும், மீனானிக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரியா செந்தில் கிட்ட வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் மாதிரி பேசி போட்டுக்கிறாங்க. இதை தொடர்ந்து மீனா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வேலையை கொஞ்சம் வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது செந்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வராரு. அப்போது மீனாவுக்கு எதனா ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு மீனா, நான் ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கிறேன், இதில் நீ என்ன ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே செந்தில், நீ வேலை பார்க்கும்போது நான் உன்னோட கை காலை பிடிச்சி விட்டால் உனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி பாசத்தை காட்டி பேசுகிறாரு. அப்போது கதிர் ராஜிக்காக பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு வராரு. இப்போது இது போதாது அப்படிங்கிற மாதிரியா சனியன் ஞாயிற்றுக்கிழமையும் கார் டிரைவராக வேலைக்கு போக போகிறாராம். இந்த மாதிரி மீனா கிட்டையும் செந்தில் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. உடனே மீனா, இப்படி வேலை பார்த்தா உடம்பு என்ன ஆகும், படிப்பில் நல்லா கவனம் செலுத்தணும், இதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் கதிர் எதையுமே காதில் கேட்டுக்க மாட்டான் இந்த மாதிரி செந்தில் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா, நான் சொன்ன இந்த விஷயத்தை நீ ராஜிக்கிட்ட சொல்லிடாத, அப்புறமா வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி செந்தில் மீனா கிட்டே சொல்கிறாரு. அதன்படி மீனா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதிர் ரூமில் உட்காந்துட்டு தானாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது அங்கே வந்த ராஜி, என்னாச்சு ஏன் தனியாக சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட நிலையில், ஒருத்தருக்கு காதல் வந்துருச்சு அப்படின்னா அவரை எந்த அளவுக்கு அது மாற்றோம் அப்படிங்கிற மாதிரியா நான் செந்தில் அண்ணன் மூலியமாக பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போது ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ராஜி கேட்ட நிலையில், மீனா அண்ணியோட குடும்பம் அண்ணனை ஏற்றுக்கலை, அதனால் மாமனார் ஆசைப்பட்ட மாதிரியாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் வேலை கிடச்சிடும், அப்போது மருமகனாக தன்னை ஏற்றுக்குவார் அப்படிங்கிற மாதிரியா அண்ணன் வந்துட்டு சொல்லியிருக்குது. இதனால் கண்டிப்பாக அது மீனாவுக்கு மீனா அண்ணிக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா செந்தில் அண்ணா சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு கதிர் வந்துட்டு சொல்கிறாரு. இதை நினச்சி பார்த்தேன் சிரிப்பு வருது அப்படிங்கிற மாதிரியாவும் சொல்கிறாரு. ஆனால் இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், நீயும் அண்ணிக்கிட்ட சொல்லாத அப்படிங்கிற மாதிரியா ராஜிக்கிட்ட சொல்லிட்டாரு. இதை தொடர்ந்து மறுநாள் ராஜியன் மீனா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது, யதார்த்தமாக மீனா கதிர் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் கார் டிரைவராக வேலைக்கு போகிறாரு அப்படிங்கிறத உளறிட்டாங்க. அதே மாதிரி ராஜியும், உங்களுக்காக செந்தில் மாமா கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போகிறாரு அப்படிங்கிறதையும் உளறிட்டாங்க. இப்படி மாற்றி மாற்றி உண்மையை வளர்ன ராஜி மீனா தங்கமயிலையே ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா மீனா செந்தில்கிட்ட ஆசையாக போயிட்டு கட்டிப்பிடிச்சி, எனக்காக நீ இவ்வளோ யோசிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ராஜி சொன்னா அப்படிங்கிற மாதிரியா மீனா சொல்கிறாங்க. அப்போது கதிர் வேலைக்கு போகிற விஷயத்தெல்லாம் சொல்லலைல்ல அப்படிங்கிற மாதிரி செந்தில் கேட்கும்போது மீனா, நான் எதையும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியா போய் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ராஜி கதிர்கிட்ட வேலைக்கு போகிறத பற்றி கேட்டு அக்கறையாக விசாரிக்கிறாங்க. அப்போது மீனா அண்ணி தான் இதை சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில், செந்தில் அண்ணா வேலைக்கு போகிறது நீ சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ராஜிக்கிட்ட கேட்குறாரு கதிர். உடனே ராஜி, அதெல்லாம் நான் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியா ராஜியும் போய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆனால் செந்தில் மீனா ராஜி அண்ட் கதிர் இந்த மாதிரி எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா உண்மையையும் உளறிட்டாங்க. ஸோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.